வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் எயிட் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுவேன் நான் அந்த சாப்டர் பிகாஸ் உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் சப்போஸ் ஏதாச்சும் இதில் புதுசாக இருந்தால் நான் அதை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது மோஸ்ட்லி இந்த சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர்லாம் சரிங்களா ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும் காபி பேஸ்ட்டு தான் பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க First introduction. String is a data type in Python which is used to handle array of characters. String is a sequence of Unicode characters that may be a combination of letters, numbers or special symbols enclosed within single, double or even triple quotes. சரிங்களா, இந்த மாரி single or double, triple quotes குள்ள கொடு இருக்கலாம் அப்படின்றாங்க combination of letters, numbers or special characters இந்த மூனுமே mixture அருந்தான் நம்மலுக்கே தெரியும் அது ஒரு stringன் சொல்லிடு

ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ண சில வாக்கியங்கள் வாசகங்களை போடலாம் இவ்வளோ தான் சிம்பிள் இதில் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்ப்பா சரிங்களா இப்போ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கார்பரேஷன்ஸ் நீங்கள் ஒரு அப்பாசபி போட்டாங்க அப்போ இல்லை கம்பெனியில் இருக்குது ரெண்டு பக்கமும் என்னடா சிங்கிள் கோர்ஸ் நடுவில் வேற எங் இருக்கே எங்கே முடிக்கிறது அப்போ இதோட முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் சரி தான் வந்து டபுள் கோட்ஸ் கொண்டு வந்தாங்க இதுவில் பார்த்தீங்கன்னா இதே டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு அப்போ வி ஹேவ் டு என்க்ளோஸ் திஸ் பர்டிகுலர் வேர்ட் வித் ட்ரிபிள் கோட்ஸ் இப்போ பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இதுதான் அவுட்புட் ஆக்சுவலாக இந்த மாதிரி டபுள் கோர்ஸ் சிங்கிள் கோட்ஸ் வச்சு வர அவுட் புட்டையே எப்படி போடணும்னா மாதிரி ட்ரிபிள் கோர்ஸ்க்குள்ளே போடணும் அப்படின்றாங்க வெரி வெரி சிம்பிள் ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் அ ஸ்ட்ரிங் ஒன்ஸ் யூ டிஃபன் அ ஸ்ட்ரிங் பைத்தான் அலகேட் அண்ட் இன்டெக்ஸ் வேல்யூ ஃபார் இட்ஸ் ஈச் கேரக்டர் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு போட்டாலே கண்டிப்பாக அது அரே அரையாஃப் தான் எடுத்துக்கும் அப்போ அரேனாலே இன்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டாங்க தீஸ் இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட சப்ஸ்கிரிப்ட் விச் ஆர் யூஸ்டு டு ஆக்சஸ் அண்ட் மேனிபிலேட் த ஸ்ட்ரிங்ஸ் சப்கிரிப்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர் நம்பர்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் ஸ்கோருண்டிருக்கு பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டு இங்கே ஜீரோவில் ஆரம்பித்து போகும் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்டு இங்கே மினஸ் ஒன்று ஆரம்பித்து ரிவர்ஸில் வரும் இங்கே ஜீரோவில் ஆரம்பிக்குது ஆல்ரெடி இங்கே ஜீரோ இருக்கிறதால ஒரு ஜீரோ தான் இவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் இந்த எஸ்ஸை ஆக்சஸ் பண்ணுன்னா நீங்கள் ஜீரோவும் கொடுக்கலாம் இல்லை மைனஸ் சிக்ஸும் கொடுக்கலாம் ரெண்டுமே டினோட்ஸ் த லெட்டர் எஸ் ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு பா எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஒன்று டு அதாவது எஸ்டிஆர் ஒன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அதில் என்ன வாங்குகிறோம் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று வாங்குகிறோம் இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் பிரிண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் காலன் ஐ இதில் ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோலேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்போ என்ற ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் ஃபிரேஸ் வருது அதில் நாம் வெல்கம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இப்போ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது சப்ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட் வேல்யூ என்னது ஜீரோ ஜீரோ என்னது அப்போது இது ஜீரோ டப்ளியூ தென் ஒன்னில் ஈ இருக்கும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூஸ் ப்ரிண்ட் ஆகுதுப்பா ஒன் ஒன்னாக பிரிண்ட் ஆகுது இது வந்து பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்டு ஹியர் தே ஆர் யூசிங் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்ஸ் ஸோ மைனஸ் ஒன்னால் லாஸ்ட்லேருந்து வரும் ஃபஸ்ட்லேருந்து வராது லாஸ்ட்லேருந்து வரும் அதே மாதிரி இங்கே வயல் யூஸ் பண்ணியிருக்காங்க வயல் யூஸ் பண்ணி மைனஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஏன்னா மைனஸ் ஒன் சொல்லும்போது அங்கே உங்களுக்கு மைனஸ் கொடுத்தா தான் என்ன ஆகும் ரெண்டுமே வந்து அந்த ப்ளஸ் 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 மைனஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டில் உங்களுக்கு மைனஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் மாடிஃபைங் அண்ட் டெலீட்டிங் ஸ்ட்ரிங்ஸ்

எஸ்டிஆர் ஒன் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டி ஏன்னு கொடுத்துட்டாங்க எஸ்டிஆர் ஒன் ஆஃப் ஜீரோ இங்கே என்னது இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இதை வந்து ஏஆ மாற்றணும்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்யூட்டபிள் அது வந்து சொல்கிற பேச்சு கேட்காதுன்ற கூட சொல்லிடலாம் இம்யூட்டபிள்னா அப்போ ஏஆ மாற்றினா என்ன பண்ணுவோம் அது மாற்றாதது சரிங்களா எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட் டஸ்ட் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது யாரர் யாரவர் காட்டுது பாருங்கள் இதே சில விஷயங்கள் மியூட்டபிள் இருக்குது இப்போ அந்த மாதிரி மியூட்டபிள் இருக்கிறதுல பார்த்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் நடுவில் இப்படி கொடுத்தா கூட அது மாற்றிக்கும் வேறஸ் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் இந்த அபவ் எக்ஸாம்பிள் இதை அப்படியே படித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சொன்னதை அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஒன் ஈக்குவல் டு அதே எஸ்டிஆர் ஒன்னுன்ற வேரியபிள் ஹவ்ஆர்இன் கொடுக்குறாங்க பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன்னு பார்த்தோன்னா ஹவ் ஆர் பிரிண்ட் ஆகிடுது இங்கே எஸ்டிஆர் ஒன் ஈக்குவல் டு ஹவ் அபவ் டியூன் கொடுக்குறாங்க இப்போ பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன் அணும்போது ஹவா போட்டியூன்னு வருது என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக டோட்டலாகவே வந்து அந்த எஸ்டிஆர் ஒன்றுக்கு மொத்தமாகவே மாற்றுறாங்க யூஸ்வலி பைத்தான் டஸ் நாட் சப்போர்ட் எனி மாடிஃபிகேஷன் இன் இட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் பட் இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் டு சேஞ்ச் ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் ஸோ இங்கே ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்கப்பா ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்படி டேரெக்டாக மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி வச்சுருக்காங்க ரீப்ளேஸுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா யூ கேன் சேஞ்ச் அ பர்டிகுலர் வேர்ட் ஆர் லெட்டர் வித் அ நியூ வேர்டு ஆர் லெட்டர்ன்ற மாதிரி இங்கே கான்செப்ட் சொல்கிறாங்க இப்படி பார்த்தோன்னா மொத்தமாகவே மாற்றலாம் ஒன்று மொத்தமாக மாற்றலாம் இந்த மாதிரி அசைன்மெண்ட் பண்ணுறதால ஒரு ஸ்ட்ரிங்கு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதால மொத்தமாக மாற்றலாம் நடுவில் மாற்றணும்னா யூ கேன் யூஸ் த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க சிமிலர்லி அஸ் மாடிஃபிகேஷன் பைத்தான் வில் நாட் அலோ டெலிட் இங் அ பர்டிகுலர் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங் சரிங்களா ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் மட்டும் இப்போ ஹவுன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு அதில் இருக்கிற கேரக்டர் ஓ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்ஓ டபிள்யூ எல்லாமே அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் மொத்தமாக சேர்த்தா ஒரு ஸ்ட்ரிங்கு அதை மட்டும் டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க வேற ஆஸ் யூ கேன் ரிமூவ் என்டையர் ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸிங் டெல் கமண்ட் பட் ஆனால் உங்களால் மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்கை எடுக்க முடியும் அப்படின்றாங்க இப்போ பார்த்தோன்னா எஸ்டிஆர் ஒன்னு ஈக்குவல் டு ஹவ்ஆர்ஏன்னு கொடுத்துருவாங்க டெல் எஸ்டிஆர் ஒன் ஆஃப் டூன்னு கொடுத்தா அது இரர் காட்டுது பட் அதுவே வந்து இந்த இடத்துல மொத்தமாகவே டெலிட் எஸ்டிஆர் ஒன் கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமாக டெலிட் டெலிட் ஆயிடுது அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இருக்காது ஏன்னா டெலிட் ஆகிடுச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்டிஆர் ஒனில் ஹவ பபோட்டிவ்னு கொடுத்துட்ருக்காங்க பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன்னும்போது ஹவோ பவுட்டியூன்னு பிரிண்ட் ஆகும் டெல் எஸ்டிஆர் போது மொத்தமாகவே டெலிட் ஆகிடும் அதுக்கப்புறம் பிரிண்ட் எஸ்டிஆர்ஆன் கொடுத்தா அது இருக்காது அந்த ஸ்ட்ரிங்கே இருக்காது ஸ்ட்ரிங் எஸ் டிஆர் ஒன்னுன்ற ஸ்ட்ரிங் வேரியபிளே இருக்காது அப்போ ப்ரிண்ட் பிரிண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ யூ அன் எரர் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுப்பா ப்ளஸ் ஒன்று தென் அப் அண்ட் ஒன்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸுன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை இணைக்கிறது அப் அண்டுன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் கடைசியில் சேர்க்கறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தனே புரியும் வெல்கம் பைத்தான்னு சொல்லிட்டு கேப் வித் நீங்கள் கேப் இங்கே ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒன்று இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைனா இங்கே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தா யூவில் கெட் அ கேப் பிட்வீன் டூ வேர்ஸ் எஸ்டிஆர் ஒன் ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்டிஆர் ஒன் ஈக்குவல் டு வெல்கம் டூன்னு கொடுத்துருக்காங்க அதில் அப்பன் பண்ணுறாங்கப்பா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணால் அப்பன் சொல்லிட்டு அர்த்தம் அப்பெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது வெல்கம் டு ஏற்கனவே இருக்குது அதை அப்பன் பண்ண ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே பிரிண்ட் ஆகுது ரிப்பீட் பண்ணும்போது இது அடிக்கடி உங்களுக்கு டூ மார்க்ஸோடு வருதுன்னு நினைக்கிறாங்க ஈஸி தான் மல்டிப்ளை சிம்பிள் தான் ரிப்பீட் இங்கே யூஸ் பண்ணுறாங்க எஸ்டிஆர் ஒன் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன் இன்ட்டு ஃபோர் கொடுத்துட்டாங்கன்னா நாலு தடவை வெல்கம் வரும் இங்கே பாருங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க பாருங்க ஈக்கும் அந்த டபுள் கோட்ஸுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள் பாருங்க தான் இங்கே எல்லாத்தையும் கேப் வருது நீங்கள் இதை கொடுக்காம கொடுக்காமட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வரும் ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் நோட் பண்ணும் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ப்பா ஸ்லைஸ் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அ மெயின் ஸ்ட்ரிங் எ சப் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் பை யூஸிங் இந்த ஆப்ரேட்டார் ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்ற மாதிரி அண்ட் இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் தஸ் இந்த சிம்பிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த சிம்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னு பாருங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஸ்டார்ட்டு காலன் எண்டு இந்த காலன் தான் முக்கியம் இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ இதை வச்சா கூட நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம் இந்த ஜென்ரல் ஃபார்மேட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஸ்லைஸ் அ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டிஆர் ஒன் ஆஃப் ஜீரோ அப்படின்னு போட்டால் இதை மட்டும் எடுத்து கொடுக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் மாதிரி பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி காலன் கொடுக்கும்போது ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இங்கே ஜீரோ எஸ் டூ ஃபைவ்னு கொடுக்குறாங்க அப்போ என் மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இதோ இங்கே இருக்குது பாருங்கள் எண்டு வேல்யூ ஆஸ் என் மைனஸ் ஒன் அப்போ ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் கொடுக்கணும் இப்போ நீங்கள் டீலருந்து இந்த கே வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கா நீங்கள் சிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது இந்த ஃபைவ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இப்போ இங்கே ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ வரைக்கும் பிரிண்ட் ஆகும் எதுக்குன்னா இது இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோலருந்து ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் வெறும்னே பிளாங்காக கொடுத்துருக்காங்க பிளாங்காக கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸ்லைஸ் எஸ் அப் ஸ்ட்ரிங் யூஸிங் ஜீரோ டூ ஃபோர் பட் வித்வுட் ஸ்பெசிஃபைங் தி பிகினிங் இண்டெக்ஸ் இப்படி வெறும்னே விட்டுனா அது பிகினிங் எடுத்துக்கும் இந்த பக்கம் விட்டிங்கன்னா அது எண்டுன்னு எடுத்துக்கும் அப்போ சிக்ஸிலேருந்து எண்டு வரைக்கும் கீழேருந்து எள் வரைக்கும் முடிஞ்சு போச்சு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இது நிறைய தடவை வந்து லாஸ்ட் இயரே வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்கப்பா சிம்பிள் நீங்கள் இந்த பேட்டனை கொடுத்துருவாங்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்று ப்ரோக்ராம் கொடுத்தா இந்த அவுட்புட்டை மட்டும் எழுதுனீங்கன்னா அஞ்சு மார்க் இல்லை இந்த பேட்டனை கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுதுனா அஞ்சு மார்க்கு சிம்பிளாக உங்களுக்கு நல்லா நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் அ மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸ் கூட சொல்லலாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் எழுதி இந்த கோடிங் எழுதி முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த கோடிங்கை கொடுத்தா இந்த அவுட்புட் நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ அஞ்சு மார்க்கு அவங்க குறைக்கவே முடியாது கரெக்ஷன் இப்போ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர் மோஸ்ட்லி இந்த சாப்டர் நிறையா ப்ரோக்ராம் ரிலேட்டடு கொஷின்ஸ்லாம் இந்த சாப்டர்லேருந்து எடுப்பாங்க ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைன்

ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட்லேருந்து ஜீரோ வரைக்கும் அப்போ என்ன இருக்கும் சீ தான் இருக்கும் இங்கே நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம் ஏன் சார் ஜீரோ தான் இருக்குது திருப்பியும் அது ஏன் நம்ம ஒன் பண்ணுறோம் திருப்பியும் ஏன் மைனஸ் பண்ணுறோம் அதை இது வெறும் இண்டெக்ஸ்னே விட்டுறான் விட்டால் அதுவே வந்து ஜீரோன்னு எடுத்துக்கொள்ள அதுவும் சீ தானே ப்ரிண்ட் பண்ண போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன தப்பு வரும் அவுட் புட்டில் இந்த ப்ளஸ் ஒன் போடாமல் போட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு புரியும் எதனால் நம்ம ப்ளஸ் ஒன் போடுறோன்னு சொல்லிவிட்டு ஃபைன் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த அவுட் புட் வந்துடும்ப்பா நல்லா இதை கவனமாக ஒரு ரெண்டு மூணு தடவை உங்கள் பேர் கொடுத்து கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ மார்க்கில் கூட கேட்பாங்க ஸோ ஈஸியாக நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அவுட்புட் எழுதிட்டு இருக்கலாம் நிம்மதியாக இப்போ பாருங்கள் எஸ்டிஆர் ஒன்னில் வந்து வெல்கம் டு லேர்ன் பைத்தான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃபைன் அதுக்கும் மேலே இருக்கிறத படிச்சிடறேன் வென் த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூ கேன் ஸ்பெசிஃபை எ தேர்ட் ஆர்குமெண்ட் இத்தனை நேரம் நம்ம வந்து ரெண்டு இருந்தால் கொடுத்தோம் இப்போ மூணாவது ஒன்று வருது தேர்ட் ஆர்கியுமெண்ட் ஆஸ் தி ஸ்ட்ரைடு விச் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் ரிட்ரீவ்டு ஃப்ரம் தி ஸ்ட்ரிங் த டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைட் இஸ் ஒன் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்ட்ரைடோட வேல்யூ ஒன் தான் ஸ்டெப் வேல்யூவா சிம்பிள் சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்களா ஸ்டெப் வேல்யூ மாதிரி அந்த மாதிரி இது இப்போது பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் டென் இஸ் டூ சிக்ஸ்டீன்னா டென் எங்கே வரும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சரிங்களா இந்த கேப்லேருந்து ஆரம்பிக்குது பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே கேப் இருக்கிறதால ஒயிட் ஸ்பேஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பிகாஸ் இங்கே சிக்ஸ்டீனா என் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் இது வரைக்கும் லேர்ன் பிரிண்ட் ஆகிடுச்சு அதுக்கே பக்கத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைடு கொடுத்துட்டீங்க ஸ்ட்ரைடோட வேல்யூ வந்து ஸ்டெப் வேல்யூ ஃபோர்னு வச்சிட்டாங்கன்னா இப்போ பார்த்தோம்னா டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஸோ இது வரைக்கும் என்ன ஆகுது ஸ்டெப் வேல்யூ போயிடுதுப்பா நாலு வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு நாலு போயிடுச்சுன்னா அடுத்தது இருக்கிறது ஆர் ஆறுன்ற வேல்யூ ஆறுன்ற லெட்டர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே டென்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் அதாவது இந்த கேப்பில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும்ன்ற மாதிரி அர்த்தம் வரும் அதில் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஆகும் ஃபஸ்ட் வேல்யூ இந்த கேப்பில் தானே ஆரம்பிக்குது இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு வேல்யூ முடிஞ்சிச்சா அப்போ அடுத்தது என்ன இருக்குது இ இருக்குது அது ப்ரிண்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதுலேருந்து ஒன்று ரெண்டு எடுத்துக்கும் ஆறு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரிண்ட்டு எஸ்டிஆர் ஒன் ரெண்டுமே வந்து கேப் விட்டாங்க ஃபஸ்ட்டு அதாவது பிகினிங் இல்லை எண்டு இல்லை அப்போ என்ன அர்த்தம் ஃபுல்லாக எடுத்துக்க போகுதுன்னு அர்த்தம் ஸ்ட்ரைட் வேல்யூ மட்டும் மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்குது ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்குது ஸ்ட்ரைட் வேல்யூ மூணுன்றதால ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நெக்ஸ்ட் வேல்யூ தென் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நெக்ஸ்ட் வேல்யூ தென் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு ஓ பிரிண்ட் பண்ணுது தென் அதை சேர்த்தே எடுத்துக்குவோம் இப்போ இதில் முடியுதுன்னா இது இதிலிருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது இ வரும் நெக்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு எண் வரும் அப்புறம் எண் கேப்பு பி மூணு வேல்யூ முடிஞ்ச ஒய் வரும் தென் ஒய் டிஹெச் மூணு வேல்யூ போயிடுச்சுன்னா ஓ வரும் ஸோ இதுதான் ஸ்ட்ரைடு கான்செப்டு உங்கள் பேர் போட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுங்கள் இதை இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைடு பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ ரிவர்ஸில் வரும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும் டூன்னா என்ன வருது இது ஒன்று இது டூ நெக்ஸ்ட்டு ஹெச் தென் இது ஒன்று இது டூ நெக்ஸ்ட்டு ஒய் தென் இது ஒன்று இது டூ நெக்ஸ்ட்டு கேப் வருது அந்த கேப் பிரிண்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு இது ஒன்று இது டூ ஆறு பிரிண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் இது வந்து சீலே வரும் சி லாங்குவேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போது நேமில் இது ஒன்று கொடுத்துட்டாங்க மார்க்கில் இது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நேமுக்கு பெர்சன்டேஜ் எஸ் அண்ட் மார்க்ஸுக்கு பெர்சன்டேஜ் டி கொடுத்துட்டிங்கன்னா நேம் கமா மார்க்குன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து என்ன பண்ணும் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் அந்த டேட்டா டைப் தான் முக்கியம் இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு இது வந்து இன்டீஜியர் டேட்டா டைப்பு வி யூஸ் டு ஸ்பெசிஃபை வித் தி லெட்டர் டி சரிங்களா இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்னா எஃப் இதே நைன்டி நைன்ட்டி டூ பாயிண்ட் செவன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா ஈ ஹேப் டு கிவ் எஃப் இயர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் இது ஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் வேல்யூவை ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமானது மட்டும் டி என்னது சிஎஸ்ஸு தென் எஃப் இ exponential notation இதெல்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க எஸ்கேப் சீக்வன்சஸ் இன் பைத்தான் எஸ்கேப் சீக்வன்சஸ்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்லாஷ் போட்டு வரது தான் எஸ்கேப் அது அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தே what's வாட்ஸ் தேர் அதாவது வாட்ஸ் தேர் அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ளே வருது statement அப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம் இஃப் அ ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் டபுள் கோட்ஸ் இன் இட் செல்ஃப் வி ஹேவ் டு யூஸ் ட்ரிப்புள் கோட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது டபுள் கோட்ஸ்குள்ள இது வந்து நார்மல் க்ரைட்டீரியா இப்போ வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா இங்கே சிங்கிள் கோட்ஸ் போட்டால் கூட போதும் இதே அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ திருப்பியும் சொல்கிறேன் டபுள் கோர்ஸ் இருக்குது சிங்கிள் கோர்ஸ் இருக்குது இது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணுன்னா வி ஹேவ் டு யூஸ் ட்ரிபிள் கோர்ஸ் இந்த ட்ரிபிள் கோட்ஸ் எப்படி கொடுக்கணுன்னா மூணு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஒரு டபுள் கோர்ஸ் ஒரு சிங்கிள் கோர்ஸ் கொடுத்து அதை ட்ரிபிள் கோர்ஸ் ஆக்க முடியாதுப்பா மூணு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து தான் நீங்கள் வந்து ட்ரிபிள் கோர்ஸை வர வைக்க முடியும் இப்போ அந்த மாதிரி இல்லாமயே சிங்கிள் கோட்ஸ்லேயே இதே அவுட் நான் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சா யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸ்கேப் சீக்வன்ஸ் இதில் இவ்வளோ தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் எஃப் ஸ்லாஷ் என் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் முக்கியமாக இருந்த மட்டும் பார்த்துக்கோங்க ஃபார்மேட் ஃபங்க்ஷன் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கேர்லி ப்ரஷஸ் வரும்பா உங்களுக்கு இன்புட்டில் ரெண்டு நம்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்புட்டாக வாங்குறீங்க அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணுறீங்க இங்கே ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி ப்ரிண்ட் ஆகுது பாருங்கள் நம் ஒன் நம் டூ நம் ஒன் ப்ளஸ் டூ அப்போ நம் ஒன்னால் என்னது இதில் இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு இங்கிலீஷில் உங்களுக்கு பல சென்டென்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெஸ்பெக்டிவ்லினா ஃபஸ்ட்டுன்னு இருக்கோ அது ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் என்ன இருக்கோ அது செகண்டுக்குன்ற மாதிரி அர்த்தம் வரும் அப்போ நம்ப ஒன்னுனால் நம் ஒன்ல என்ன வாங்கியிருப்பீங்க நம் ஒன்ல என்ன வாங்கியிருந்திருப்பீங்க இப்போ இங்கே அவுட்புட் பாருங்கள் நம்பர் ஒனில் தேர்ட்டி ஃபோர் இருக்குது நம்பர் டூவில் ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது அப்போ அவுட்புட் எப்படி வந்து பாருங்கள் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்பர் ஆஃப் த சம் ஆஃப் நம்பர் ஒன் அண்ட் இந்த இடத்துல என்ன வருது நம் டூ நம் டூன்னு இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் நம் ஒன் ப்ளஸ் நம் டூ காம்படிஷனாகவே கொடுக்குறோம் இங்கே அப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்ப்பா சிம்பிள் பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சப்போஸ் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு அந்த பர்டிகுலர் கான்செப்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ன்னு ஆர்மிக்கு பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பூலியன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் டூ ஆர் ஃபால் சொல்கிற மாதிரி தான் இஸ் லோயரா இஸ் அப்பரானா லோயர்னா என்னது ஸ்மால் லெட்டர்ஸ் அப்பர்னா கேபிட்டல் லெட்டர்ஸு டிஜிட்டா இல்லை ஆல்ஃபா ஆல்ஃபாபெட்ஸா இல்லை ஆல்னம்னா ஆல்ஃபா ப்ளஸ் நம்பர்ஸான்னு பார்க்குறது இப்போ இதில் நம்பர் சைடில் பார்த்தீங்களா நம்பர் சைடில் இது இஸ் ஆல்னமா நம்மா அப்படின்னு கேட்கும்போது என்ன வரும் ஃபால்ஸ் தான் வரும் இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் ஒன் இயர் தருது இங்கே ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குது நம்பர் இருக்குது அப்போ இது ட்ரூ சிம்பிள் இதெல்லாம் சரிங்களா சரி எல்லாமே பார்த்துக்கோங்க ஸ்வாப் கேஸ் கேஸ்னது ஸ்வாப் பண்ணுறது என்னது சின்னதெல்லாம் பெருசாகவும் பெருசெல்லாம் சின்னதாகவும் அதாவது ஸ்மால் எட்ரஸ்லாம் கேபிட்டல் ஆகும் கேபிடல் எட்ரஸ்லாம் ஸ்மால் ஆகும் இங்கே கொடுத்தது அப்படியே ஸ்வாப் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கவுண்ட்டு ஆடு கேரு இதுவும் சிம்பிள் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸு இன் நாட் இன் நீங்கள் கொடுத்த ஸ்ட்ரிங்கில் இது இருக்கா இல்லையா இப்போது எஸ்டிஆர் ஒனில் ஒரு ஸ்ட்ரிங்கு வாங்குறீங்க எஸ்டிஆர் டூவில் சென்னைன்னு ஓப்பனாக கொடுத்துட்றீங்க இது ரெண்டு டைமில் வாங்குறீங்க இது ஓப்பனாக ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் கோடிங்லேயே கொடுத்துட்றோம் இஃப் எஸ்டிஆர் டூ இன் எஸ்டிஆர் ஒன் இந்த இதெல்லாம் இந்த இன்னின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறாங்க

பேரண்ட் ஒரு மாதிரி ரிவர்ஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும் மலையாளம் மேடம் மேடம் திருப்பி போட்டாலும் மேடம் தான் வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் அவுட் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எங்கேயாச்சும் ஆச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் நான் அதை தனியாக கூட உங்களுக்கு எடுத்து போடுறேன் பிகாஸ் நம்ம நிறையா பார்த்துட்டோம் இதில் இப்போ நீங்களே ட்ரை பண்ணால் உங்களுக்கே புரியும் ஆக்சுவலாக நம்ம இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஒரு ஸ்டெப்பும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டு வந்து இந்த பேட்டன் சொல்லிட்டுப்பா மாதிரி பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சி சிஓ சிஓஎம் இந்த கம்ப்யூட்டருக்கு அதே மாதிரி தான் இது ஸ்டார் ஒன்றும் பண்ணலை இங்கே எஸ்டிஆர் ஒன்றில் இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங் மாதிரி இதை கொடுத்துட்டாங்க ஐ இக்கோல் டு ஒன்று ஒன் இஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு ஃபைவா கரெக்டு உள்ளே வந்து என்ன ப்ரிண்ட் ஆகுது எஸ்டிஆர் ஒன் இன்ட்டு ஐ ஐயோட வேலைன்றது ஒன்று எஸ்டிஆர் ஒன்று இருக்குது ஸ்டார் இருக்குது ஸ்டாரை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணோம் இப்போ பையோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஸ்டாரோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எது வரைக்கும் ஃபைவ் வர வரைக்கும் முடிஞ்சு போச்சு இதில் அவ்வல்ஸு கான்ஃபிடன்ஸு செக் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்தா கூட போதும்ப்பா ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டெஃபன் வந்துருச்சு ஆ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுவாங்க இந்த இடத்துல கால் ஃபங்க்ஷன் கால் இங்கே நடக்குது அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை சிஎன்டியில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்போ பிரிண்ட்டில் நீங்கள் சிஎன்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதோ அது வந்து பிரிண்ட் ஆகும் அதை ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாத்தையும் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அது வருதான்னு பாருங்கள் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து அதில் என்ன மாதிரி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுலேயே கூட நீங்கள் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஓ இதனால தான் இது மாறுதா அப்படின்ற மாதிரி கூட ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் புக்கில் இருக்க சொல்ல சொல்லக்கூடிய முடியும் நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா நிறையா விதத்தில் ட்ரை பண்ணுவீங்க இதை ஒன்றத்தை போட்டு ட்ரை பண்ணுவீங்க ஒன்றத்தை எடுத்து ட்ரை பண்ணுவீங்க ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராக்டிஸ் இதோட இந்த சாப்டர் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸில் बुक बैक क्वेश्चन से पाकल द क्लासेस इज ओवर फॉर नाउ